இது நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மரோட கோவில். கட்டின்னு இருக்காங்க, கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி டொனேஷன்லாம் வசூல் பண்ணிட்டுருக்காங்க. ஐ மீன் யார்ட்டையும் பிடுங்குறதுலாம் கிடையாது, கொடுத்தா வாங்கிப்பாங்க. நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை அனுப்பிச்சுருக்கேன், அன்னதானத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு. அது இதெல்லாம் வந்து இப்போ வடிவமைத்த சிற்பங்கள். பொதுவாக இந்த மாதிரிலாம் சிற்பங்கள் இப்போ பண்ணணும்னா அது மாதிரி பண்ணுறதுக்கு ஆளும் கிடையாது. இப்படி பண்ணணும்னா குவாலிட்டி ஸ்தபதிகளை வச்சு தான் பண்ணியாங்கன்னா அது ரொம்ப காஸ்ட்லி அஃபர். ஆக்சுவலி ஒவ்வொரு தூணுமே நாகேஷ் சொல்கிற மாதிரி செதுக்கி வச்ச சிற்பம் மாதிரி தான் இருக்குது. பாருங்கள், பிரமாதமாக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாம் மாலிஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி எனக்கு மாலிஷ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்பு வலியே இருக்காது, ஏன்னா இவ்வளோ பளபளப்பு வரைய வராது இல்லையா. அப்படியே எக்கச்சக்கமாக ஒவ்வொரு தூணுமே வந்து சிற்பத்தோட. அந்த காலத்தில் நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலில், இதில் திருவண்ணாமலைன்னு ஏகப்பட்ட கோவில், தஞ்சாவூரில் இருக்கிற கோவில், எங்கள் நெல்லையப்பர் கோவில், திருநெல்வேலி திருநெல்லையப்பர் கோவில், எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி சிற்பங்கள் உண்டு. ஒவ்வொரு தூணுமே அப்போல்லாம் இதே வேலையாக பண்ணியிருந்தாங்க, மக்களுக்கு எதாவது பண்ணி தரணுமே, கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் முடியாது இல்லையா. கவர்மெண்ட் எங்கே இருக்கிற கோவிலையே இப்போ கவர்மெண்ட் இது நடத்திக்கிட்டு அவ்வளோ விவசாயம், அதுக்கு இருந்த நிலங்கள்லாம் சாப்பிட்டாங்க. இதுக்கு தான் கிறிஸ்டின்ஸ் மாதிரி முஸ்லீம்ஸ் மாதிரி அவங்கவுங்க அவங்கவுங்க இதை பார்த்துக்கணும். அதுதான் சுப்ரீம் கோர்ட் சொல்ல வராங்க, நல்லதாக கெட்டதாக அவங்க பார்த்துக்கிட்டோம். திருவாரூரத்தில் அதுக்கு ஆப்பட்டாது இல்லை என்னென்னா, திருவாரூரத்தில் அந்த பாதிரியாருக்கு ஏதோ பண்ணாருனாங்க, யாரும் பண்ணலை, மாட்டிக்கிட்டார் அவர். அவ்வளோதான், ஒரு சின்ன மண்டபம் தானாக நிற்குது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக நமக்கு நம்ம சிற்பங்களோட அருமை தெரியறதுலனா லகுவாக கிட்டுது இல்லையா நமக்கு பார்க்குறதுக்கு. அதனால் இதோட மகாத்மியம் புரியல. வெள்ளக்காரன் வந்தானா ஒவ்வொரு தூண்குட்டி தூண்கு கிட்டேயுமே அவனே ஒரு தூண் மாதிரி நிற்பான், அசையாமல் அப்படியே பிரமிச்சு போய் என்ன வேலைப்பாடுகள். அதுவும் 1000 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவன்லாம் வந்து கீழே மறைக்க வந்து இலைய கட்டின்னு ஜும்போ ஜும்போன்னு ஆடின கூட்டங்கள். அவன் அந்த சமயத்தில் நம்ம வந்து சப்த ஸ்வர தூண்கள் அது இது ஏகப்பட்ட இது இயற்கையை வந்து மொத்தமாக கைக்குள்ளே போட்டுண்டு அதை படித்து எடுத்து பண்ணின கோயில்கள்லாம் அவனால் ஜீர்ணிக்கவே முடியல. சரி கொடுங்க, இப்போ அவன் அவனோட இதில் தான் நம்ம இருக்கோம், அவன் கண்டுபிடிச்ச எல்லா இதையும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் உலகத்துக்கு பிரயோஜனமே கிடையாது, பூமிக்கு வந்து கெடுதல் தான். ஆயுர்வேதத்தினாலேயோ நம்ம இதனாலேயோ வந்து கெடுதல் வராது பூமிக்கு. பட் நம்ம கண்டுபிடிச்ச ஒவ்வொன்றுமே கமர்ஷியல் தானே, அந்த பிளாஸ்டிக்லேருந்து இரும்பில் எதுவாக இருந்தாலும், ஃபோன்லேருந்து இ வேஸ்டேஜஸ் அது இது. இது நரசிம்ம லக்ஷ்மி நரசிம்மர் கோவில், அதுக்கும் முன்னாடி இதெல்லாம் பாலிஷ் போட்ட மாலிஷ் போட்ட யானைகள் நிற்குது. உள்ளே நரசிம்மரை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க, பிராண பிரதிஷ்டை பண்ணி இன்னும் இது பண்ணாங்களான்னு தெரியாது எனக்கு. அதுக்கு எனர்ஜியெல்லாம் ஏற்றி கீழே இயந்திரங்கள்லாம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பூஜையெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல, ஏதோ ஒரு விளக்கு வச்சுருக்காங்க, நடக்கும் போல் இருக்குது, ஏதோ விளக்கு ஏற்றி வைப்பாங்க போல் இருக்குது. ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு இது நடக்கும் கண்டிப்பாக. இது வந்து ஹரிஹரபுரத்தில் இருக்கிறது ஒரு சங்கராச்சாரியர் சுவாமி தான், பிரான்ச் அவுட் ஆஃப் ஸ்ருங்கேரி நினைக்கிறேன். பட் லக்ஷ்மி நரசிம்மருக்கு பட்ட விபூதி தான் அடிச்சிருப்பார். பட் லக்ஷ்மி நரசிம்மருக்கு கோவில் கட்டுறாரு. மீண்டும் திரும்பவும் சந்திப்போம்.